Hello friends, welcome back to Galata Life. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஒன் பை ஒன்னா பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்யூனிட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் ஜிம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது, நம்ம வந்து ரெண்டோட நம்ம பே பண்ணுவோம். இங்கே இருக்கிறது வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட். இங்கே என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 BHK தான் வந்து கொடுப்பாங்க. 1 BHK வந்து அலவுட் கிடையாது. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாஷர் ட்ரையர் இருக்கும், இருந்ததுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இங்கே வந்து தனியாக லாண்ட்ரி வந்து தனியாகவே இருக்குது. நம்ம காயின் போட்டு நம்ம வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டுமே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் இருக்கிறது வந்து டவுன் ஹவுஸ் மாதிரி. ஸோ அந்த அதில் வந்து பேஸ்மெண்ட்டில் வாஷர் அண்ட் ட்ரையர் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் இருக்குது. வாட்டருக்கு தனியாக பே பண்ணணும், ரெண்ட் தனியாக பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இபி பில் தனியாக பே பண்ணுவோம். எவ்வளோ ரெண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிலே பண்ண வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய லான் இருக்குது. நல்லா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதுதான் லான். இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயில்ஸ் எதுவும் வந்ததுன்னா லெட்டர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கதவு வந்து திறக்கிறோம். திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நேராக வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த கதவில் 2 லாக் இருக்குது. மெயின் லாக் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த செயின் மாதிரி இருக்குது. இது இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். யாராவது வந்தாங்கன்னா ஃபுல் டோரும் திறக்க வேண்டாம், இந்த இது மட்டும் போட்டுட்டு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அந்த மெயில்ஸ் எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் காட்டினேன். இப்போ அதை வந்து உள்ளே இருந்து நம்ம பார்க்குறோம். இது வழியாக நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளேயே போட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லிவிங் ரூம். இங்கே சோஃபா இருக்குது, பசங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், ஏன்னா பசங்க கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு கிளாசெட் இருக்குது, அந்த கிளாசெட் ஓப்பன் பண்ணுனா இங்கே வந்து ஒரு பெரிய கிளாசெட் இது. இங்கே வந்து ஷூஸ் ரேக் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வின்டர் கிளாத்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க, ஹேங் பண்ணிக்கலாம். கீழே வந்து கவினோட டாய்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இது இந்த ரேக் மேலே வந்து இந்த கிளாசெட்டுக்கு மேலே ஒரு ரேக் இருக்குது, அதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்தால் இந்த ஹாலில் ஒரு பெரிய மேப், ஒன்று வேர்ல்டு மேப் வாங்கி இங்கே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த மேப் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது எதுக்கு அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து சொன்னோன்னா கிட்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, பாரிஸ் வந்து கண்டுபிடிப்போம், அவன் ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த வின்டர் சீசனில் வெளியில் போக முடியாது இல்லையா, அதுக்காக இது ஒரு கேம் மாதிரி இருக்கும், நல்லா ஜாலியாக விளாண்டோம். அதுக்காக இந்த மேப் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது வந்து கேம் விளையாடின மாதிரி ஆச்சு, அப்படி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அதனால் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான கேமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதான் ஹரிஷோட ஸ்டடி டேபிள். இங்கே வந்து கவின் வந்து இதை கலரிங்லாம் பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி அவனோட ஸ்லைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க, அவனோட ஹரிஷோட ஃபைல்ஸ் அதெல்லாம் தான் இந்த டேபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்கோலேருந்து வாங்கின வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இது வந்து டிவி, 65-inch டிவி இருக்குது. நாங்கள் வந்து தியேட்டர்லாம் போய் பல வருஷம் ஆச்சு, அதனால் டிவி நல்லா பெருசாக வாங்கிட்டோம். இங்கே வந்து கிரைண்டர்ஸ் இருக்குது. இப்போ லிவிங் ரூம் பார்த்தாச்சு, அடுத்தது கிச்சன். கிச்சன் வந்து இதுதான் கிச்சன். இங்கே வந்து இன்ஸ்டன்ட் பாட் இருக்குது, நம்ம ஊரில் எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி. இது வந்து கெட்டில், அப்புறம் மிக்சி, இது வந்து ஜூஸர், அதெல்லாம் இருக்குது. இந்த சிங்க் வந்து ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வரும், ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதான் ஸ்டவ்வு. மேலே வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்குது. அந்த ஸ்டவ்வுக்கு கீழே வந்து ஓடிஜி அவன் இருக்குது. இந்த ஓடிஜி அவனில் நம்ம கிரில்லாம் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து கிச்சனில் நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து டிஷ்வாஷர். இந்த டிஷ்வாஷர் வந்து நம்ம பாத்திரம்லாம் விளக்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் விளக்கு இருக்குது, இங்கே தான் சாமி கும்பிடுவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லேயுமே டிஃபால்ட்டாக ஃப்ரிட்ஜும் டிஷ்வாஷரும் இருக்கும். பெரிய ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே வின்டர் சீசனில் வெளியில் அதிகமாக போக முடியாதனால நம்ம எல்லாமே வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் பேஸ்மெண்ட்டு. இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போகலாம். நாங்கள் வந்து இந்த அட்டைப்பெட்டி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாஷரும் ட்ரையரும் இருக்கும். நம்ம ஊர்லெலாம் எப்படி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், அங்கே வாஷிங் மிஷின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து வாஷிங்க்கு தனியாக மிஷினு, அப்புறம் நம்ம துணியெல்லாம் துவச்சி முடித்ததுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி காய வச்சு வெளியில் வந்துடும். இது எனக்கு தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து வின்டர் அதிகமாக குளிரான பிரதேசம்னால இங்கே வந்து துணி வந்து காஞ்சே வெளியில் வந்துடும். நம்ம எடுத்து டைரெக்டாக மடித்தா போதும். வின்டர் டைமில் வெளியிலலாம் நம்மளால் போக முடியாதனால நாங்கள் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் தான் கிட்ஸோடு விளையாடிட்டுருக்கோம். நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவோம். நேரம் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போவோம், ஏன்னா வெளியிலே போக முடியாது இல்லையா, ரொம்ப குளிராக இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம வந்தாச்சு, இப்போ மாடிக்கு போவோம். ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா, இதான் வாஷர் ரூம் இருக்குது, வாஷ்பேஷின் இருக்குது, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இதுதான் டப், இங்கேருந்து தான் குடிக்கணும். இது வந்து கர்டைன், இந்த கர்டைன் போட்டால் தண்ணியெலாம் வெளியில் வராது. ஸோ இங்கேருந்து வெளியில் வந்தோன்னா நேராக போனால் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். இங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் மேலே நம்ம ஊரில் மாதிரி டியூப் லைட்லாம் இருக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன லேம்ப்ஸ் தான் இருக்கும், இந்த மாதிரி வச்சுருக்கோம். அது ஹியூமிடிஃபையர். இங்கே வந்து ரெண்டு கிளாசட்ஸ் இருக்குது இந்த ரூமில், இங்கே ஒரு கிளாசட், இங்கே ஒரு கிளாசட். நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த பெட்டியெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே கிளாத்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. இங்கேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் சைடு இன்னொரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு கிளாசெட் இருக்குது. இந்த பெட்ரூமில் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் அந்த ரூமை மட்டும் அப்படியே சும்மா காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடை பார்த்தாச்சு. இதோட ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 1930 வந்து நாங்கள் வந்து டாலர்ஸ் பே பண்ணுறோம். நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன் ருப்பிக்கு எவ்வளோ 70 போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே இருக்கிற ரெண்ட் ப்ரைஸ், காமன் ப்ரைஸ் அதுதான் இந்த 2 BHKக்கு. அது தவிர நாங்கள் வந்து வாட்டர் அண்ட் EB பில் பே பண்ணுறோம். அது போக இன்னும் வந்து வைஃபை கனெக்ஷன், நெட் கனெக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.